ஆன்மீக மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்னை வாராகி மாலையினுடைய 32வது இறுதி பாடலை நாம் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். பல ஆன்மீக மெய்யன்பர்கள் திருச்சியில் அன்னை வாராகி தனி சன்னதி அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் அதற்கு உரிய ஒத்துழைப்பு தருவீர்களானால் அன்னை வாராகியினுடைய உத்தரவினை பெற்று நாம் அந்த சன்னதியை மிக விரைவில் அமைத்து விடுவோம். அன்னை வாராகி மாலை ஏழைகளினுடைய அரணாகவும் பக்தர்களுடைய காவலனாகவும் எங்கெல்லாம் அவர்கள் துன்பம் அதிகரிக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் அன்னை வாராகியை மனம் துதித்து பாராயணம் செய்து அந்த தாயை வணங்குகின்ற போது அந்த பஞ்சமி தாய் நம்முடைய துன்பத்தை போக்குகின்றான். அரக்கர்களையெல்லாம் அழித்து அருளாளர்களுடைய ஆட்சி மலர்வதற்கும் தீயவர்களை அழைத்து நல்லவர்களை காப்பதற்கும் இன்றைக்கு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக அன்னை வாராகி நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அன்னை வாராகி மாலுடைய இறுதி பாடலிலே சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாகும் மெய்யன்பர்க்கே இடசூழும் தரியலரை அவமானம் செய்ய கடங்களையேவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திருபுரை நாயகியே என்று புலவர் பெருமான் அந்த பாடலை முடிக்கின்றார். சிவ தத்துவத்தை உரைப்பதுதான் சிவஞான போதம். அந்த ஞானத்தை வழங்குபவள் தான் அன்னை வாராகி. உக்கர கோலத்திலே இந்த தாய் கபாலம் ஏந்தியவள் தான். திசைகளையே ஆடாக கொண்ட திகம்பரி தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு துன்பம் விளைவிப்பவரை தண்டிக்க பூதகணங்களை ஏவும் அகோரி அவள்தான். நலமுடன் காத்து நிற்கின்ற திருபுரை நாயகியான வாராகியை நாம் வணங்க வேண்டும். இந்த தாயை வணங்குவதால் எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்து நம்மை நாம் காப்பதற்கு அன்னை வாராகி இருக்கின்றாள். எங்கெல்லாம் உங்களுக்கு அராஜகத்தின் மூலமாக துன்பம் வருகின்றதோ அப்போதெல்லாம் நீங்கள் அன்னை வாராகியினுடைய பெயரை உச்சாரணம் செய்யுங்கள். அந்த தாய் இருக்கின்றால் எந்த ரூபத்திலாவது உங்களை காத்திடுவாள். அதற்காகத்தான் அங்கே இந்த தாய் இடசூழும் தரிகளை அவமான செய்ய கணங்களையேவும் அகோரி என்று சொல்கின்றான். பக்தர்களை காப்பதற்காக பூதகணங்களை ஏவக்கூடிய அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். ஆகவேதான் அன்னை வாராகி மாலையை நீங்கள் மனம்பொன்றி துதித்து நீங்கள் பாராயணம் செய்கின்ற பொழுது அந்த தாயினுடைய அனுக்கிரகம் கிடைக்கின்றது. கலியுகத்திலே இங்கே இன்றைய சமுதாயத்திலே இன்றைக்கு நமக்கு நிறைய துன்பங்கள் இருக்கின்றன. எல்லா வகையான துன்பங்களும் எல்லா வடிவங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன. சமுதாயத்துடைய அனைத்து தரப்புகளிலிருந்து தனி மனிதன் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இந்த தாக்குதல்களெல்லாம் வென்றெடுப்பவள் தான் அன்னை வாராகி. அரக்கர்களை அழிப்பவள் தான் அன்னை வாராகி. அருளாளர்களை காப்பவள் தான் அன்னை வாராகி. ஏழைகளை காக்க அவதாரம் எடுத்தவள் தான் அன்னை வாராகி. கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் அந்த தாயை வணங்கி மனந்துதித்து போற்றி வணங்குங்கள். ஓம் பஞ்சமி தாயே உன் திருவடி போற்றி அன்னை வாராகி மாலை முற்றும். நன்றி, வணக்கம்.